இந்த நாளில் கடவுள் நமக்கு தந்திருக்கிற இன்னொரு வசனத்தின் மூலமாக உங்களை சந்திக்க மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்களோடு இணைந்திருக்கிற உங்களுக்கும் நன்றி. கடவுள் வசனத்தை அறிந்து கொள்ள கிருபை அளிப்பாராக. மேலே கடவுள் வசனத்தை அறிந்து கொள்வதே ஒரு பாக்கியம். மேலே அதை கேட்கிறவர்கள் ஒரு பாக்கியவான்கள் என்று தான் வேதம் சொல்கிறது. மேலே அவருடைய வசனத்தை கேட்கிறவர்கள், திருவசனத்தை கேட்கிறவர்கள் வாழ்வடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறது. இன்னும் மேலே அந்த வார்த்தை வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பலனாக இருக்கலாம், உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் என்று இப்படியெல்லாம் எழுதியிருக்கு. மேலே அதை நாங்கள் ருசித்து பார்த்துருக்குறோம். அவருடைய வார்த்தை எங்களுக்கு அவ்வளோ ஒரு நல் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது, நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறது, சமாதானமாக இருக்கிறது. இப்படி இவ்வளோ இது நிறைய பார்க்க போனால் பார்த்து கொண்டு இருக்கலாம். ஓகே, நாங்கள் நேற்றைய நாள் பார்த்துருக்குறோம் என்றால் கடவுள் ஒரு குடும்பத்தை உருவாக்கி அதற்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து மனுஷனை ஆசீர்வதித்திருக்கிறார். நிறைவாக இருக்கும்படி சகல நன்மையினாலும் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏதேன் தோட்டத்தை ஏதேனில் கொண்டு வந்து விட்டு உனக்கு சகல நன்மை, ஏதேன்றது அந்த இன்பம், இன்பம் வழிகிற இடத்துல இன்பமாக இருக்கும்படியுமா எனக்கு சகல நன்மையும் கடவுள் நிறைவாய் கொடுத்துருக்கிறார் என்றதை நாங்கள் கடந்து வந்த நாட்களில் பார்த்துருக்கோம். ஓகே, இந்த நாளில் நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்றால் அதிகாமம் 2:16 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். மேலே பாருங்கோ, ஆண்டவர் சொல்கிறார் என்றால் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை நீ புசிக்கவே புசிக்கலாம் என்று ஒரு கட்டளையாக கொடுக்குறார். இதில் வந்து நன்மை தீமைன்றதை ஒரு கடவுள் மனிதனுக்கு முன்னாக வச்சிருக்கிறார், அதை கட்டளையாக கொடுக்குறார். இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை நீ புசிக்கவே புசிக்கலாம், ஆனால் ஒரு நிர்பந்தனை ஒன்று வைக்கிறார். ஒரு முன்னால் மனிதனுக்கு முன்னால் வைக்கிறார். இந்த சிருஷ்டிகருக்கும் சிருஷ்டிப்பு, மனிதன் வந்து சிருஷ்டிக்கப்பட்டவன், கடவுள் சிருஷ்டிகராக இருக்கிறார். உண்மையில் கடவுளுக்கும் மனிதனுக்கும் ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்கிறது இல்லைன்றால் அவர் அவங்களை உண்டாக்கினவர், நாங்கள் உண்டாக்கப்பட்டவர்கள். அப்போ எங்களுக்கும் அவருக்குள்ளாகவும் ஒரு நிபந்தனையை கடவுள் வைக்கிறார். மேலே நாங்கள் அவர் கடவுளுக்கும் நமக்கும் அவ்வளோ ஒரு உடன்படிக்கை என்ற இன்னும் வருகிற நாட்கள் அந்த உடன்படிக்கை எழுதுவதை நாங்கள் பார்ப்போம். இதனால் அடுத்த வசனத்தை நாங்கள் பார்ப்போம், 17 பார்ப்போம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளை இட்டார். அதில் பாருங்கள் வேண்டாம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம்னு சொல்கிறார். அதை புசிக்கும் நாளினி சாகவே சாவாய் என்று கட்டளை இருக்கிறார். ஓகே, இதில் என்னென்றால் அந்த நன்மை தீமை அறிய தக்கனுக்கு கனியை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அதை புசிக்கும் நாளினி சாகவே சாகவாய் என்று கொடுக்குறாரு சொல்கிறார் என்றால் இந்த மனிதன் விழுந்து சாகிறது அதை பற்றி அதில் சொல்ல வரே இல்லை. சாவுன்றது மரணம்ன்றது அந்த கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ளாக இருக்கிற அந்த பந்தம், அந்த உறவு, ஐக்கியம் வந்து பிரியக்கூடாத பிரிந்து போகும்ன்றதை பிரிஞ்சு போகும்ன்றதை குறித்து தான் அதை சொல்ல வரேன். மனிதனுடைய சரீரம் வந்து சரீரம் மண்ணால் உண்டாக்கப்பட்ட சரீரம், இந்த சரீரம் அந்த சரீரத்துக்குரிய சாவை பற்றி அவர் சொல்லலை. ஆவியினால் நம்ம ஒரு மனுஷன் மறிக்கும் போது அந்த ஆவி கடவுள்கிட்ட போகுது. இந்த ஆவியினால் அந்த கடவுளுக்குள்ள அந்த ஐக்கியம் உறவும் வந்து துண்டிக்கப்படுறதை பற்றி தான் அவர் பேசுகிறார். இல்லை இந்த சாகவே சாவை அண்ட அதில் சொல்லிக்கிறது. இப்போ பாருங்கள், கடவுள் எவ்வளோ நல்ல கடவுளாக இருக்கிறார், எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்து சகல நன்மையை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் என்றதே இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆனால் கடவுள் அந்த நிபந்தனையை வச்சிருக்கிறார் மனிதனுக்கு முன்னாக, இதை புசிக்கினாலே நீ சாகவே. அப்போ கடவுள் மேலே அவ்வளவு நல்லவர்ன்றது தான் எங்களுக்கு இன்னும் அறியக்குரியமாக இருக்கிறது. அதிகமாக 3:1 வசனத்தை பார்ப்போம். மேலே ஒரு அந்த ஆதாம் மேலே ஆதாம் வந்து சகல ஆண்டவர் சொல்லி கொடுத்த சகல காரியத்தை மனைவிக்கு சொல்லியிருப்பான்றதை நாங்கள் நம்புகிறோம். மேண்டக்கு இதில் அப்படி தான் இருக்கிறது, சொல்லத்தான் வேணும். மேண்டக்கு மனைவிக்கு கிறிஸ்து புருஷனுக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறாராம் என்று வேதம் சொல்லுறது. அப்போ மனைவிக்கு அல்ல, அப்போ மேலே அவர் சகல காரியத்தை கடவுள் கொடுத்த காரியத்தை கடவுள் என்னவென்ன சொன்னாரோட அவரும் சொல்லியிருப்பார் என்று தான் நாங்கள் நம்புகிறோம். ஆனால் அந்த மனைவியானவள் எப்படியான சூழ்நிலையில் வஞ்சிக்கப்படுறாள், எப்படியான கட்டத்தில் தேவனை கடவுளை விட்டு பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்காக உட்படுறாள்ன்றது இல்லை அறியக்கூடிய மாதிரி இருக்கிறது. பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்த்திலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இதில் பாருங்கள் என்றால் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு மிருகங்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்து நிலைக்கிறது. அதில் ஒரு என்ன சர்ப்பமானது பாம்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வந்து அதில் வந்து பிசாசானவன் வந்து பாம்பை பயன்படுத்துகிறான், பாம்பை பயன்படுத்தி அதன் மூடாக போய் ஒரு அவனுடைய கடவுள் உண்டாக்கப்பட்ட மனிதனோட பேசுகிறான், பேசி கேட்குறான் என்றால் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தந்த இதில் வந்து
உங்கள் விருட்சத்தின் கனிகளை புசிக்க வேண்டாம் என்று சொன்னதோ உண்டோ என்று அந்த மனைவியை கேட்குற அந்த பெண்ணை போய் கேட்குது அந்த சர்ப்பம் போய் கேட்கும் பொழுது அந்த ஸ்திரீ சொல்கிற பதிலை பாருங்கள் உண்மையில் என்ன மாதிரி பேசுகிறான்னு. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். தோட்டத்தின் ஓகே அவர் பாருங்க தன்னுடைய வாயை போய் யார்கிட்ட கொடுத்துக்கிற அந்த சர்ப்பம் அந்த பாம்பு பிள்ளையா அவன் சொல்லியிருக்கிற கட்டளையாக கொடுத்துருக்கிறார் வந்து இந்த கனியை வந்து புசிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறார். அதை பற்றி ஒருத்தன் வந்து கேட்குறாண்டே கூட அதை போய் தன்னுடைய வாயை கொண்ட பயன்படுத்தி கொண்டிருக்கிறாவா இது எல்லாத்தையும் மேலே அதை சொல்லியிருக்கோ தான் என்னை சொல்லியிருப்பான்னு தான் நாங்கள் நம்புகிறோம். ஆனால் என்ன மாதிரி இதில் போய் கொண்டிருக்கிற பாருங்க அடுத்தாடும். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாத படிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். பாருங்க அப்போ சொன்னார் அப்போ சொல்லியிருக்கிறார் மேலே ஆதாம் சொல்லியிருக்கிறார் கடவுள் சொன்னதை பெரிய சொல்கிறார் ரெண்டாவது புசிக்க வேண்டாம் தொட வேண்டாம் என்று. ஆனாலும் அந்த ஸ்திரியானவள் எப்படி வஞ்சிக்கப்படுறாள், எப்படி அந்த அந்த கனியை அவனுடைய சத்தத்தை கேட்டு அதை புசிக்கணுமென்ற ஒரு விருப்பத்தை வைக்கிறான்னு சிருஷ்டிப்பில் வந்து பெண்களுடைய சிருஷ்டிப்பு வந்து அது ஒரு அற்புதமான ஒரு சிருஷ்டிப்பு, அது ஒரு அழகான சிருஷ்டிப்பு. ஆணை விடவாம் பெண்ணை வந்து கடவுள் அழகாக சிருஷ்டித்தாராம், அவரோட அழகான ஒரு பெண்ணாக கடவுள் சிருஷ்டித்தாராம். ஆணவோட எனக்குள்ள சகல அழகக்கூடிய ஆற்றல்களையும் சகலக்கூடிய அழகால நிறைந்திருக்கும்படியாக கடவுள் அவளை சிருஷ்டித்தாராம். உண்மையில் ஒரு இதில் நாங்கள் பாதிகாமத்தில் படித்து கொண்டு போய் தெரியுது, கடவுள் மனிதனுக்கு தேவையான பொண்ணு எல்லா பொண்ணுகள் அந்த வைரங்கள் சகலவற்றையும் கொடுத்துருக்கிறாரு. நாங்கள் கூட இந்த பூமியில் வாழ்ந்தோன்று கேட்க பாருங்கள், ஆண்களை விட பெண்கள் வந்து மேலே அந்த பொண்ணுகள் நகைகள் தங்களால் அந்த ஆபரணங்களால் தங்களை அலங்கரிக்கக்கூடிய மாதிரி இருக்கிறத நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. இப்போ பாருங்க என்ன மாதிரி அந்த அதை இச்சிக்கிறா அதை அவனுடைய சொல்ல கேட்டுன்றதை நாங்கள் பார்ப்போம். அப்பொழுது சேர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. பாருங்க இவ்வளோ ஒரு தந்திரமாக பிசாசு வந்து அந்த ஸ்திரீகிட்ட பேசிக்கொண்டிருக்கான். ஆனால் பாருங்க இந்த பிசாசு வந்து ஸ்திரீகிட்ட பேசுகிறான், ஆனால் அதே இடத்துல ஆதாமிட்ட போய் பேச முடியலை. எனக்கு ஆதாம் வந்து தலையாக இருக்கிற கடவுள் அப்போ பேச கவனம் கொடுக்க மாட்டான். அந்த அந்த வஞ்சிக்கப்படக்கூடிய ஆள்கிட்ட போய் அதை பேசிக்கொண்டிருக்கிறான். நீ இப்படி சாப்பிட வேணாம் ஒன்று சொன்னதோ இதை நீங்கள் சாப்பிட்டு உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நீங்களும் தேவர்களை போயிருப்பீர்கள் என்று இப்படியெல்லாம் அந்த ஒரு ஒரு இழுக்குமா போல ஒரு வஞ்சிக்குமா போல அந்த பிசாசு போய் இந்த ஸ்திரீனத்தில் பேசி கொண்டிருக்கிறார். கடவுள் கொடுத்த அந்த நல் வாழ்வை பிரிக்கும்படியாக நல் வாழ்க்கையை அதை கெடுக்கும்படியாக கடவுள் கொடுத்த அந்த நோக்கத்தை எல்லாத்தையும் விளக்கும்படியாக உண்மையிலே வந்து இப்போ நீங்கள் பார்க்கலாம் வேண்டால் கடவுள் உண்டாக்கின பூமி கடவுள் உண்டாக்கின இந்த மனிதர் மத்தியில் எங்கேருந்து பிசாசு வந்தவன் என்று கூட நீங்கள் நிற்கலாம். ஆனால் இதை குறித்த நாட்களில் இதெல்லாம் நமக்கு கடவுள் கொடுக்குற அந்த வார்த்தையில் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த என்னிடத்து எந்தெண்டுவன் வந்தான் என்ற எல்லாத்தையும் கடவுள் கொடுத்த மனிதர்கள் வந்து பார்க்குறவன் நல்லா சந்தோஷமாக இருக்கிறார்கள் இப்படி இருக்கிறாங்கன்னு அதை கெடுக்கும்படியாக அவன் அதுக்குள்ளே பிரவேசிக்கிறான். இவன் அங்கேருந்து வந்தான்றது நாங்கள் ஒரு வருகிற நாட்களில் இன்னொரு நாளுக்கு அறிவோம். இப்போ எங்களுக்கு அது நேரம் காணாதது இதை அறிஞ்சொல்லும். அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். பாருங்கள் என்றால் பார்வைக்கு அது அழகாயும் பாருங்கள் அந்த அழகான பக்கத்தை இந்த பொம்பளை வந்து விரும்புகிறதுனால பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு இன்பமாக இருக்கிறது அது புத்தியை தெளிவாக்குறதுமாக இருக்கிறது. இப்படியான ஒரு இச்சையில் போய் விழக்கூடிய மாதிரி அவனுடைய சொல்ல கேட்டு இச்சையில் போய் விழக்கூடிய மாதிரி ஒரு தந்திரமாக பிசாசம் அவனை அந்த ஸ்திரியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது தான் உங்களுக்கு காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஓகே அடுத்தது நாங்கள் படிப்போம், 9-10 மணி படிக்கும். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்து இலைகளை தயித்து தங்களுக்கு அழைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பாருங்கோ என்ன மாதிரியான சூழ்நிலைகளாக அவர்கள் வதிலம் என்று மேலே அந்த கனியை புசித்த உடனும் அவர்கள் வந்து தங்கள் நிர்வாணியாக இருக்கிறோம்ன்ற ஒரு தங்களுக்குள்ளாக ஒரு வெக்கம் ஒன்று உண்டாயிடுச்சு. மேலே அவர்கள் வந்து கடவுள் உண்டாக்கின மனுஷர்கள் வந்து எப்படி இருந்தார்களாம், ஒளியின் வஸ்திரங்களை தங்களுக்கு அடையாக தரித்து கொண்டிருந்தார்களாம், கடவுளுடைய அந்த மகிமையினால் நிறையப்பட்டிருந்தார்களாம், கடவுளுடைய அந்த பிரசன்னத்தில் அந்த ஏதேன் என்ற தோட்டத்தில் இன்பமாக வாழ்ந்துகொண்டிருந்தாம். என்ன சொல்லுவேன் என்றால் அவர்கள் அந்த ஒளியின் வஸ்திரத்தை தரித்து கொண்டிருந்தார்களாம். அப்போ
கடவுளுடைய அந்த மகிமையின் ஒளியாக அந்த வஸ்திரத்தை அவர்கள் தரித்து கொண்டிருந்தார்களாம். இப்பொழுது அவர்கள் அந்த வஸ்திரம் வந்து கலண்டு போயிட்டது. அவர்கள் அந்த கடவுளுடைய சொல்ல கேட்காம பிசாசனுடைய சொல்ல கேட்டபடியாக அந்த ஒரு அவர்களுக்குள்ளாக ஒரு சரியான அந்த வெக்கங்கள், அந்த கடவுளை விட்டு நாங்கள் பிரிஞ்சிட்டோமே என்ற அந்த அந்த என்ன அந்த ஆவி வந்து கடவுளை விட்டு பிரிகிறதுக்கான அடையாளம் என்று காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. என்ன படிப்போம்? ஓ, அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. பாருங்க, இந்த அவருடைய இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அது ஃபஸ்ட் என்ன, அந்த கனியை புசிச்சோன்னும் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. ஏன்னா கண்கள் தெரியாமல் இருந்தவர்கள் இல்லை, கண்கள் தெரியக்கூடாது. அந்த தீமைக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. மேலே அவர்கள் வாழ்வில் நன்மையை காணும்படியாக, நன்மையை அனுபவிக்கும்படியாக கடவுள் இருந்தார். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டதுன்னு எழுதியிருக்கிறது. தீமையை காணும்படியாக, தீமையை அவர்கள் வாழ்வில் அனுபவிக்கக்கூடியவையாக அந்த கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதாம். இது அந்த அடையாளத்தை சொல்லுகிறது. அடுத்து அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரிக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். ஓகே, பாருங்கள், அவர்கள் அந்த கண்கள் திறக்கப்பட்டவுடனும் அவர்களுக்கு தங்களே ஒரு அலங்கூலமாக காட்டுது. தங்களை பார்க்க ஒரு நிர்வாணியாக போயிட்டணும். இந்த அந்த ஒளியின் வஸ்திரமங்களை விட்டு விலகிட்டது. கடவுளுடைய மகிமையிலேயும் அந்த பிரசன்னத்திலேயும் அந்த ஒளியின் வஸ்திரமாய் தரித்து கொண்டிருந்தவர்கள் தக்கன் வெக்கமடைந்து வஸ்திரமே இல்லாமல் அவர்களுக்குள்ளாக தங்கள் வெறுமையாக இருக்கிறவங்க வந்து அந்த ஃபீலிங்கை ரெண்டு பேரும் உணர்ந்து போய் தக்க நின்று செய்யணும். தங்களுடைய மானத்தை மறைக்கிறதுக்காக என்ன செய்யணும்னா அத்தி இலைகளை தங்களுக்கு ஆடையாக தைத்து அதை அச்சைகளை கட்டி உடுத்து கொண்டிருக்கிறார்களாம். பாருங்கோ, எவ்வளவு மனிதனுடைய இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனுக்கு இன்றைக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்துட்டுது. ஒரு உடையை கூட அத்தி இலையில் தைத்து போகிற அளவுக்கு வந்துட்டு. மேலே நாங்கள் இன்றைக்கு போட்டுக்கிற இந்த ஷர்ட் கூட இது கூட ஒரு 6 மாதமோ 1 வருஷத்தில் அது பழுதாக போகக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆனால் கடவுள் மனிதனுக்கு கொடுத்த அந்த ஒளியின் வஸ்திரம் வந்து அது என்றென்றைக்கும் அது அழியாது, அது என்றென்றைக்கும் அது மறைந்து போகாது. அந்த ஒரு நல்ல ஆடையை கடவுள் அவர்களுக்கு அணிந்திருந்தார்களாம். இன்றைக்கு பாருங்கள், ஒரு தண்டா அத்தியிலையை கட்டி கொண்டு அது 2 நாளே கூட அது எல்லாம் காஞ்சி சருகாய்ப்பு அதை கட்டி கொண்டிருக்கிறேன். ஓகே, இந்த நாளில் நாங்கள் இதை பற்றி பார்த்துருக்குறோம். இப்படியான சூழ்நிலையில் கடவுள் மனிதனை என்ன மாதிரி அவனுக்கு ஒரு ஆடையை கொடுக்குறார், எப்படி அதை காண்பிக்கிறார்ன்றது வருகிற நாட்களை நாங்கள் காணுவோம். மேலே இந்த நாள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது. மேலே இந்த வார்த்தைகள் இன்றைக்கு கொஞ்சம் நிறைய படித்து சொல்லியிருக்கிறோம். மேலே நான் சொன்னேன், அது ஸ்டார்டில் சொல்லியிருக்கிறேன், திருவசனத்தை கேட்கிறவர்கள் வாழ்வடைவார்கள் என்று தான் சொல்லியிருக்கிறது. மேலே இந்த வசனத்தை கேட்கிறவங்களுக்கு அது நல்வாழ்வுக்கும் நல்வாழ்வுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். உங்களோட பிள்ளைகளுடைய சந்ததிக்கும் மேலே அது நன்மையாக இருக்கும். இந்த வசனம் வந்து அது வேதத்தில் சொல்லப்பட்டு அவருடைய வார்த்தையின் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்காம். அப்போ இந்த வசனம் உண்மையிலும் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்றதை நாங்கள் நம்புகிறோம். உண்மையாகவே கடவுளுடைய பார்வைக்கு முன்னால் குடும்பம் ஒரு வெளியேற பெற்றதாக இருக்கிறது. அவர் அது அழகாகவும் அன்பாகவும் அதை சிருஷ்டித்திருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இன்னும் ஒரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாய் பாய்.